Welcome to Decluttering Diva, an exclusive channel for a homemaker. The pandemic situation, nama lifestyle la nariya changes kondu vandirukku. Corona is still exist. So idilende nama safeguard pandrathukku nama athiyavasiya thevaikku mattum dhaan veetla irundhu nama veliyila ponom. Andha maari veliyila pogumbodhu enna enna maadhiriyana safety measures nama vandu edukkanum as a homemaker, as a housewife, as a woman, enna enna safety measures nama eduthukalam abdingiradha indha video la paakaporum. Vaanga indha video ku polam. நம்ம இப்போ ஷாப்பிங் போகும்போது என்ன மாதிரியான பேக் எடுத்துகிட்டு போகலாம், பேக்கில் இல்லை என்னென்ன எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வெளியில் போகும்போது நம்ம போட்டிருக்க ஆக்சசரிஸ் ஜுவல்ஸு இது எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா வி ஷுட் நாட் இன்வைட் எனி ஜெம்ஸ் அவுட் ஆஃப் இட். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா பிளெயின் டெக்ஸ்டர்டு பேக் எடுத்திருக்கேன். இதில் எந்த ஒரு டிசைன் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் பிளெயினாக எடுத்திருக்கேன். ஸோ தட் நீங்கள் வந்து ஈஸியாக இதை வைப் அவுட் பண்ணிக்கலாம், க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த பேக்கில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்க் வச்சுருக்கேன். இது வந்து ரீயூசபிள் மாஸ்க், இது வெட்டிவேர் மாஸ்க்கு. அது எப்பயுமே எக்ஸ்ட்ரா மாஸ்க் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூஸ் அண்ட் த்ரோ க்ளவுஸ் வச்சுருக்கேன். ஸோ நம்ம இதை வந்து மறக்காமல் இதை எங்கே வெளியே போனாலும் எங்கே ஷாப்பிங் போனாலும் போட்டுட்டு போங்க. ஸோ தட் இது வந்து ஒரு சேஃபான ஒரு நெசசரி. மறக்காமல் நீங்கள் டிஸ்போசபிள் க்ளவுசஸ் வந்து எப்போவுமே வச்சுருங்க, ஒரு ஸ்பேர் வச்சுருங்க பேக்கில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பவுச் வச்சுருக்கேன், மொபைல் பவுச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பவுச்சுக்குள்ளேயே நம்ம வந்து மொபைல் ஆக்சஸ் பண்ணலாம். இது நீங்கள் உங்கள்கிட்ட இந்த மாதிரி பவுச்சு எல்லா இடத்துலையும் மார்க்கெட்லேயே கிடைக்குது. இது இல்லைனாலும் நீங்கள் வந்து ஒரு ஜிப்லாக்கு பேக் வச்சுக்கலாம், வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். இது வந்து கிளச்சு. கிளச்சு எதுக்குன்னா நம்ம வந்து ஹேரை வந்து இப்படி தலையை வந்து கட்டிட்டு போனால் இட் வில் பி ஈஸி. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு பேகு, ஒரு ஹேண்டி பேக் வச்சுருக்கேன். இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி நமக்கு பேக் பத்தலைன்னா ஐ ஆல்வேஸ் கேரி எ பேக் வித் மீ. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷாப்பிங் போகும்போது. அதுக்கப்புறம் கார்ட்ஸ், நம்ம யூஸ் பண்ணுற கிரெடிட் கார்டு டெபிட் கார்டெலாம் இந்த மாதிரி செப்பரேட்டாக இந்த மாதிரி வந்து ஒரு பவுச் போட்டு ஜிப்லாக் கவர் போட்டு வச்சுக்குவேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து கேஷ்லெஸ் ட்ரான்சாக்ஷன் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வெட் இஷ்யூ வச்சுருக்கேன், நிறைய வெட் இஷ்யூ வச்சுருப்பேன். ஸோ தட் வந்து நம்ம யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பேகு இதெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு டிஸ்போசபிள் பாலித்தீன் கவர் வச்சுருக்கேன். நம்ம ஏதாவது டஸ்ட்பின் எதுவும் இல்லை அப்படின்னா ஆல் த டிஸ்போசபிள் க்ளவுஸ் இது எல்லாமே இதில் போட்டுட்டு நம்ம ஒரு இடத்துல டஸ்ட்பின் இருக்கிற இடத்துல போட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சானிடைசர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் பென்கம் சானிடைசர் வந்து மார்க்கெட்டில் ரொம்ப சீப்பாக வாங்கினேன், 30 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஆல்வேஸ் கேரி திஸ் பென் வித் மீ. சானிடைசர் இருக்கும் பின்னாடி, இது சானிடைசர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த தீஸ் ஆர் ஆல் த வெரி ஸ்மால் ஐட்டம். இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே வந்து நார்மலாக கிடைக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா இட் வில் பி சேஃப். நம்ம இப்போ ஷாப்பிங் போகிறோன்னா நம்ம பக்கத்தில் இருக்க, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஸ்டோர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. என்றைக்குமே சேஃப் நமக்கு. ஷாப்பிங் முடிச்சுட்டு வரும்போது நம்ம வீட்டு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பேஸ்கெட்டில் வந்து நம்மளோட கிராசரி ஐட்டம்ஸு இதெல்லாம் வந்து வச்சுட்டு நம்ம சானிடைஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நான் இந்த மாதிரி சானிடைஸ் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக வெளியே வச்சுருவேன், எக்ஸப்ட் வெஜிடபிள்ஸ். இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணால் இட் வில் பி சேஃப். வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ்லாம் எப்படி டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் க்ளவுஸ் வந்து எல்லா ஷாப்லேயுமே விற்கிது நமக்கு, அதை வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல பவுலில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கல்லுப்பு சால்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்து படிகாரம் உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்துட்டு எல்லா வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸையும் அதில் போட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி நல்லா கழுவுங்க. நல்லா ஒன்று விடாமல் நல்லா இந்த உப்பு கரைசலே நல்லா தேய்ச்சி கழுவுனதுக்கப்புறம் ரன்னிங் வாட்டரில் வந்து திருப்பி ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி வாஷ் பண்ணதுக்கப்புறம் எல்லா வெஜிடபிள்ஸையும்
வாஷ் பண்ணதுக்கப்புறம் எல்லா வெஜிடபிள்ஸும் இந்த மாதிரி ஒரு டவல் விரித்து நீங்கள் ஏர் ட்ரை பண்ணிடுங்க. நல்லா காய்ச்சதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நம்ம கொரியர்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அதை வீட்டுக்கு எடுக்காமல் இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் நல்ல வெயில் படுற மாதிரி வச்சு ஒரு 1 or 2 days வச்சு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம்.